உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்க கடவுளை வேண்டிக்கிறேன். செடிகள் வளர்க்கும் போது அதுல நோய் தாக்குதல், நோய் தொற்று இதெல்லாம் வர்றது சாதாரண விஷயம்தாங்க. இலைகளுக்கு மேல பவுடரை தூவி விட்டது போல இருந்துச்சு அப்படின்னா பூஞ்சை தொற்றுனால செடி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இது பவுடரி மெல்டியூ ஒயிட் ஃபங்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நோயை சாதாரணமாக எடுத்துக்காம இதற்கு ரெண்டு விதமான ஃபங்கிசைட் ஸ்ப்ரே நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த ரெண்டு ஸ்ப்ரேயுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அன்னைக்கு இந்த மாதிரியான நோய் தாக்குதல் செடிக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதோ அந்த அன்னைக்கே இந்த ஸ்ப்ரேயை ரெடி பண்ணி செடிகளுக்கு உடனே கொடுத்துருங்க. இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இலையில் வந்துச்சுன்னா மற்றொரு இலைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஒரே நாள் விட்டால் கூட செடிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும், அதை மீட்கிற வேலை நமக்கு பெருசாக இருக்கும். இந்த பூஞ்சை நோய் ஸ்ப்ரெட் ஆகாமல் தவிர்க்கணும், அதை தான் நம்ம முதல்ல செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே ரெடி பண்ணலாம் வாங்க. இதுதான் நம்மளோட ஃபங்கிசைட் ஸ்ப்ரே நம்பர் 1. இந்த ஸ்ப்ரேயை ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 2 பங்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் 1 பங்கு பால் சேர்த்துக்கிட்டா இந்த ஸ்ப்ரே ரெடி. ஆனால் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷலாக இங்கே ஒரு டிப் சொல்ல போகிறேன். இந்த ஸ்ப்ரே கூட ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செடிக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். அதில் முதல் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்க்ரீடியண்ட்டில் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அதனால் ஃபங்கல் டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக நல்லா ஃபைட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணும். 2வது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, செடிக்கு இந்த மாதிரி நோய் தாக்குதல் ஏற்பட்டிருந்தாலும் புதுசாக வர இலை நல்லா ஆரோக்கியமாக வளரும். நமக்கு செடியில் ஏதாவது பூ காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருந்தாலும் அதுலேயும் பாதிப்பு இல்லாமல் அது தொடர்ந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் உதவுங்க. அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி. கடல் பாசி இல்லாமல் இந்த ஸ்ப்ரே ரெடி பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அதற்காக தான் கடல் பாசி சேர்க்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்டை என்னோட செடிகளில் பார்த்தேன் அப்படின்றதையும் சேர்த்து உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். 2 மடங்கு தண்ணீர், 1 மடங்கு பால், 500 ml தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடல் பாசி, 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடல் பாசி எடுத்துக்கலாம். ஃபங்கிசைட் ஸ்ப்ரே 1 ரெடிங்க. ஃபங்கிசைட் ஸ்ப்ரே 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரேயில் நாம் பயன்படுத்த போகிறது பவர்ஃபுல்லான பேக்கிங் சோடா. அது பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். அதனால 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்தால் போதும். டீஸ்பூன் தாங்க சொல்லியிருக்கேன், டேபிள் ஸ்பூன் கிடையாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் இல்லைன்னா பேபி ஷாம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நீம் ஆயில் இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம், அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே 1 லிட்டர் தண்ணீருக்காக. அதற்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் கம்மி பண்ணணுன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த 2 ஸ்ப்ரே அடித்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு டிப் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இந்த ஸ்ப்ரேயை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி செடியில் இருக்க இலைகளில் எந்த இலையில அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த இலையையும் சேர்த்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற முயற்சிக்கு இறங்கவே வேண்டாம். ஒரு சில இலைகளில் நோய் தொற்று இல்லைன்னா கூட அந்த இலைகளையும் கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரேயை அடிச்சு விடணும். இலைகளோட மேல் பக்கம் அடிப்பக்கம் ரெண்டுமே கண்டிப்பாக கவர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஒவ்வொரு இலையும் பார்த்து பார்த்து நல்லா ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். இருக்கிறதுலே முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்ப்ரே ஒரு முறை யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த 2 ஸ்ப்ரேயோட ரிசல்ட் பாருங்கள். வெள்ளை வெள்ளையாக இலைகள் மேலே படிஞ்சிருந்தது இப்போ இல்லவே இல்லை. ஆனால் அதற்காக 2-3 முறையிலே நிப்பாட்டிடக்கூடாது. உடனே நிப்பாட்டிட்டோன்னா மறுபடியும் வரும். முதல் நாள் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே 1 கொடுத்தீங்க அப்படின்னா 2வது நாள் செடிக்கு இந்த ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் 3வது நாள்
fungicide spray 2 கொடுக்கலாம் ஒரே ஒரு ஸ்ப்ரேயை எப்பவுமே கொடுத்துட்டே இல்லாம இந்த ரெண்டு ஸ்ப்ரேயையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்தி 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 கொடுத்துட்டே இருந்தோம் அப்படினா செடில ரிசல்ட் நல்லா குயிக்கா தெரியும்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம gardening channel உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கனா subscribe பண்ணி வெச்சுக்கோங்க உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி